விருதுநகர் மாவட்டத்தில் இளைஞர் ஒருவரை ஒரு நபர் கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார். பகீர் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாராயணபுரத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான விக்னேஷ்குமார். இவருடைய மனைவி 26 வயதான தனலட்சுமி. கருத்து வேறுபாடு காரணமாக 2 ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். விக்னேஷ் சொந்த ஊரான சிவகாசியிலும் தனலட்சுமி சாத்தூர் அருகே உள்ள படந்தாளிலும் வசித்து வருகின்றனர். அவ்வப்போது படந்தாளுக்கு சென்று மனைவியை சேர்ந்து வாழ வருமாறு விக்னேஷ் அழைப்பு விடுத்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆனால் தனலட்சுமி கணவருடன் செல்ல மறுத்து தனியாகவே வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் தனலட்சுமி வீடு அருகில் உள்ள அக்கா வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்ற சாத்தூர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சதீஷ் என்பவருடன் தனலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டது. சாத்தூரிலிருந்து பொருட்கள் வாங்கி கொடுப்பது உள்ளிட்ட உதவிகளை தனலட்சுமிக்கு சதீஷ் செய்து வந்துள்ளார். இருவருக்கும் இடையேயான இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இரவு நேரத்தில் தனலட்சுமியுடனேயே சதீஷ் தங்க தொடங்கியுள்ளார். இந்த விவகாரம் கணவர் விக்னேஷ்குமாருக்கு தெரிந்து அவ்வப்போது படந்தாளுக்கு சென்று சண்டை போட்டு சென்றுள்ளார். ஆனால் தனலட்சுமி சதீஷ் இடையேயான கள்ள தொடர்பு தொடர்ந்து வந்துள்ளது. இந்த நிலையில் புதன்கிழமை நள்ளிரவில் விக்னேஷ்குமார் திடீரென படந்தாளில் உள்ள தனலட்சுமி வீட்டிற்கு சென்றார். அப்போது சதீஷ் மற்றும் தனலட்சுமி ஒன்றாக இருந்ததை பார்த்த விக்னேஷ் ஆத்திரமடைந்து சண்டை போட்டுள்ளார். மேலும் தனலட்சுமி வீடு அருகில் கிடந்த கல்லை எடுத்து சதீஷ் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சதீஷ் சரிய விக்னேஷ்குமார் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தனலட்சுமி சத்தம் கேட்டு அருகில் உள்ள சதீஷின் அக்கா கணவர் ஓடி வந்துள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சதீஷ் உயிரிழந்து விட்டார். தகவலறிந்த சாத்தூர் நகர போலீசார் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு தனலட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தலைமறைவாக இருக்கும் விக்னேஷ்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர்.